Hi guys, I'm Professor Ignis. Welcome to Bright Blaze Tutorial. In this chapter, we will see how sound is imported and how we time level use it. Actually, if you use it, sound in 3D software, we will enter the frames. We will use it efficiently. சரி இப்போ வந்து ஒன்னுக்கு வந்து ஒன்னில் இதில் வந்து கீ ஃப்ரேம் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் சவுண்ட் இது பண்ணால் விண்டோஸ் அனிமேஷன் எடிட்டர் ட்ராக்ஸ் எடிட்டர் இதில் போனீங்கன்னா சவுண்ட் ட்ராக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா. ரீசைஸ் பண்ணிக்கோமா. ஆ ஓகே. இப்போ ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் ஆடியோ இதில் பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மெட் தான் எடுத்துக்கும். வேவ் இந்த மாதிரி சில ஃபார்மெட்ஸ் தான் எடுத்துக்கும் ஓகேங்களா. வேவ் ஃபார்மெட் தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சைஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் டக்குன்னு வந்து நல்லா ஃபார்மட் அன்கம்ப்ரஸ்டு ஓகேங்களா, குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இது ஓகேங்களா. இப்போ நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டைம் லைனில் க்ரீன் கலரில் ஒரு வேவ் விழுந்திருக்கும். ஏன்னா சவுண்டோட வேவ் நான் ப்ளே கொடுக்குறேன். ஒரு பக்கம்தான் வருது இல்லையா. இப்போ பின்னாடி வரும்போது இந்த மாதிரி வேறு சவுண்டு யூஸ் பண்ண போகிறேன் நான் ஓகேங்களா. ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் ஒன்றும் தோணாது இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து கீழே இருக்க பார்த்தீங்களா, அதில் மூவ் பண்ணலாம். இதுக்குள்ளேயே ஒரு டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ரப்பு நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து கண்ட்ரோல் அமைக்கி பிடிச்சிட்டு இந்த டைம் ஸ்லைடரை வந்து ஹோல்ட் நகர்த்தினீங்கன்னா சவுண்டு வரும் இல்லையா. ஸ்க்ரப்பிங் அப்படிம்பாங்க ஓகேங்களா. இந்த பாத்திரம் நினைக்கும் போது ஸ்க்ரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தேய்க்கிறது. ஓகே, ஃபைல் இம்போர்ட் ஆடியோ ஓகேங்களா. இன்னொரு ஆடியோ நான் இம்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ ரெக்கார்ட் ஆகாதான்னு பார்த்தேன். ஃபாஸ்ட் ஸ்விஷ் _2 இன்னொரு ஆடியோ நான் என்ன பண்ணுறேன்னா பேர் மாற்றிக்கலாம். நீங்கள் டபுள் கிடச்சிங்கன்னா பேர் கேட்கும். இப்போ நீங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது கீ ஃப்ரேம் கிட்டே கொண்டு போகணும் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னு சொல்கிறேன், சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன் டிஃபால்ட்டாக. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டாவது கீ ஃப்ரேம் கிட்டே வந்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து அடுத்த சவுண்டு ஓகேங்களா, இந்த மாதிரி தான் சவுண்டு ஆரம்பிக்குது அடுத்த சவுண்டு. இப்போ ரெண்டு சவுண்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு சவுண்ட் நான் இம்போர்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டேன் ட்ராக்ஸ் எடிட்டரில். ரைட் லிக் அடித்து சவுண்ட் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, டிஃபால்ட்டாக ஆஃபாக இருக்கும். இப்போ ரைட் லிக் அடித்து ஃபாஸ்ட் ஸ்விஸ் 1 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று, ஃபாஸ்ட் ஸ்விஸ் 2 அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது ஒன்று ஓகேங்களா. ரெண்டாவது மட்டும் ப்ளே ஆகுது. இப்போ ஒன்றாவது மட்டும் ப்ளே ஆகும். நமக்கு வந்து ரெண்டுமே வேணும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், யூஸ் ட்ராக்ஸ் சவுண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த ட்ராக்ஸில் போட்டிருக்க சவுண்டு மாதிரி எடு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ட்ராக்ஸில் நீ என்னமோ ஆர்டர்லாம் போட்டு இது பண்ணியிருந்தோம் வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்டை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. இப்போ நான் ரைட்லி கிடச்சி சவுண்ட்ஸ் யூஸ் ட்ராக் சவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைன் இருக்கும், அதாவது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது, ரெண்டாவது ட்ராக் எப்போ ஆரம்பிச்சா எப்போ முடியுது அப்படிங்கிற அந்த மினிமலான இன்ஃபார்மெல்லாம் இருக்கும். நீங்கள் பார்க்கணும்னா இந்த ட்ராக்ஸ் எடிட்டரில் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அது எங்கே இருக்குன்னா விண்டோஸு அனிமேஷன் எடிட்டர்ஸ் ட்ராக்ஸ் எடிட்டர் ஓகேங்களா. அதான் இது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ வந்து ரெண்டு சவுண்டுமே கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது சும்மா நான் கிடைச்ச சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் தவிர மற்றபடி கான்சென்ட்ரேட்டு இதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போடல. சும்மா வந்து எக்ஸாம்பிள் காமிக்கணும் சவுண்ட் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிவிட்டு வேறு சவுண்டை நீங்கள் வந்து அந்த அதே இடத்துல வேறு சவுண்ட்னா ப்ரௌஸ் கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஆட்ரிபியூட் இருக்கும், அது மேலே கிளிக் அடிச்சிங்கன்னா அதோடய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது சவுண்டு வேணும்னா வேறு சவுண்டு இந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுருக்கிறேன். இது கொஞ்சம் ஷார்ட் 4 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, பாய்.